பிரஜோஜுஷே ஜன்மனி சத்வத்தையே ஸ்திதௌ பிரஜானாம் பிரலயே தமஸ்பிருஷே அஜாய சர்க்கஸ்திதிநாசஹேதவே திரைமயாய திரிகுணாத்மனே நமகா ஸோ போன கிளாஸை நம்ம வந்து இந்த காதம்பரி கதால பிரதோஷ வர்ணனத்தில் இருக்கோம் போன கிளாஸை நம்ம வந்து அந்த விஸ்ராந்த ரவாசு உச்சாரியமானாசு வீணாசு அதோட முடிச்சோம் அதாவது அந் அந்த நாளானது முடிய போகிறது

ಕುಲ ಶೂನ್ಯ ಕಪೋಲ ಭಿ ಮತ್ತ ವಾರಣೇಶು ಪ್ರದೀಪ್ಯಮವಲ್ಲುಂಜರಘಟಾಸು ಸ್ವಸ್ತಿ ಅಯನೇಷ್ ಸ್ವಸ್ತಿ ಅಯನ ನಿಷ್ಕ್ರಾಮತ್ಸು ಪುರೋಹಿ ರಾಜಲೋಕ ವಿರಲ ಪರಿಜನೇಶು

அந்த கலஹம்சங்கள் இருக்கு பாருங்கோ அவைகள் வந்து இந்த யுவதி ஜனங்களினுடைய ஸ்திரீகளினுடைய நூபுரங்கள் நூபுரங்கள்னா ச சலங்கை அவைகளினுடைய அந்த சத்தம் யுவதி ஜன சப் நூப்புற சப்தம் யுவத்தியினுடைய காலில் போட்டுருக்கிற கொலுசு அதனுடைய சப்தம் அது அந்த சப்தமானது உபசம நிபுதேஷு அந்த அந்த சப்தமானது அடங்கிய பிறகு அப்படின்னா யாரும் அங்கே வந்து நடக்கவே இல்லை ஸோ அதனால் அந் அந்த அந் யாரும் நடக்காததுனால அந்த ஸ்திரீகளினுடைய காலில் போட்டுருக்கிற சலங்கையினுடைய சப்தம் வந்து நின்று நின்றுவிட்ட பிறகு உபசாம நிபுதேஷூ பவன கலஹம்சேஷு அதனால் அந்த சலங்கை நின்றதுனால என்ன ஆச்சு அப்படின்னா அந்த அந்த சலங்கை நின்ற காரணத்தை கேட்ட உடனே அது தெரிஞ்சுண்ட அந்த வீட்டில் வளர்க்கப்பட்ட அந்த ராஜஹம்சங்களும் நிஷ்டலமாக ஆகிவிட்டன அவை அவ நடக்கிறது நிறுத்திட்டா அப்படின்னா அன்னைக்கு நாள் முடிஞ்சுடுத்து அதனால யாருக்கும் அங்க ஒரு விவகாரங்கிறது நடக்கல சோ எல்லாம் ஒரே நிஷப்தமா இருக்கின்ற காரணத்தினால் அந்த ராஜஹம்சங்களும் தாம் போடுற சத்தத்தை நிறுத்திடுத்தும் அவ அவைகளும் அந்த கலஹம்சேஷு மூக்கி பவத்சு அவைகளும் வந்து சைலண்டாகிடுத்து அதுக்கப்புறம் அபனீயமான கர்ண சங்க சாமர நக்ஷத்திரமாலா மண்டனேஷு மதுகர குலசூன்ய கபோலபித்திஷு மற்ற வாரணேஷு மேலும் என்ன அப்படின்னா அபனீயமான கர்ண சங் கர்ணசங்க சாமர நக்ஷத்திரமாலா மண்டனேஷு அபனியமானம் அதாவது அந்த யானைகளுக்கு வந்து என்ன அப்படின்னா கர்ணசங்கம் அப்புறம் சாமரம் நட்சத்திரமாலா மண்டனங்கள்னா ஆபரணங்கள்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி ஆபரணங்களை அதுக்கு வந்து போட்டிருக்கா அவைகளுக்கு இப்போ வந்து தூங்குற டைம் வந்துருத்து அதனால் அந்த எல்லா ஆபரணங்களையும் அபனீயமானி அவைகள் எல்லாமே உச்சாரியமானி எது அப்படின்னா கர்ணசங்கக அப்படின்னா காதில் போட்டுருக்கிற ஒரு ஒரு ஆபரணம் அப்புறம் சாமரம் அப்புறம் வந்து நக்ஷத்திரமாலா அப்படிங்கிறது அந்த மௌக்திக மாலா அவைகளினுடைய மண்டனானி அப்படிங்கிறது ஆபூஷணாணி அப்படிப்பட்ட ஆபூஷணங்கள் எந்த யானைகளுக்கோ அந்த ஆபூண ஆபூஷணங்கள் எல்லாமே ரிமூவ் பண்ணப்பட்டது அபனீயமானம் எல்லாமே அபனீயமானே அபனீயமான கர்ணசங்க சாமர நக்ஷத்திரமாலா மண்டனேஷு அதுக்கப்புறம் மதுகர குலசூன்ய கபோல பித்திஷு மத்தவாரணேஷு ஸோ எல்லாமே இந்த மண்டனேஷுங்கிறது மத்தவாரணேஷு அதுக்கு போகிறது ஸோ இந்த மத்தவாரணேஷு வாரணேஷு இந்த மத்த கஜங்கள் இடத்தில் அந்த மற்ற மத்த கஜங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா அவைகள் போட்டு கொண்டிருக்கின்ற அந்த ஆபரணங்கள் விடப்பட்டன கழட்டி விடப்பட்ட காது ஆபரணம் சாமரம் அதுக்கப்புறம் நக்சத்திரமாலா அந்த முத்துக்களால் ஆனப்ப ஆகப்பட்ட ஒரு மாலை அது அவைகளே மண்டனம் அவைகளே ஆபரணங்களாக யாருக்கு இருக்குன்னா இந்த மத்த ஆரணங்களுக்கு இருக்கு சோ அந்த மாதிரி அந்த ஆபரணங்கள் கழட்டிவிடப்பட்டன அதுக்கப்புறம் மதுகுர குல சூன்ய கபோலபித்திஷு அந்த மதுகரங்களனுடைய குலம் அந்த மதுகரங்கள் வந்து அந்த மத ஜலத்தை தேடி அந்த பிரமரங்கள் அங்க வரும் அந்த பிரமரங்களனுடைய குலங்கள் அந்த குலங்களினால் கபோலபித்தையாக அந்த குலங்க அந்த குலங்கள் அந்த மதுக்கர பிரமர குலம்ங்கிறது அங்கேருந்து போயிடுச்சு அவைகள் எல்லாமே ஆஹ் சரியா ஸோ சோ அந்த அந்த யானைகளுக்கு வந்து அந்த நித்ரா காலத்துல அந்த மத்த கஜங்களுக்கு அந்த மத ஜலம் இல்லாத காரணத்தினால் அதை தொடரத்துக்குன்னு அது அதை மத ஜலத்தை பருகிறதுக்கு தானே அந்த வண்டுகள் வருது அந்த வண்டுகள் எல்லாமே அங்கேருந்து காணாமல் போயிடுது சரியா அதுக்கப்புறம் பிரதீபியமானேஷு ராஜவல்லப துர துரங்கம மதுரா பிரதீபேஷு அதுக்கப்புறம் பிரதீபமானேஷு பிரதீபேஷு அங்கே வந்து எது வந்து எரிய விடப்பட்டது அப்படின்னா விளக்குகள் எங்க அப்படின்னா ராஜவல்லப துரங்கம மதுரா மந்துரா சாரி மந்துரா மந்துராங்கிறது இது ஸ்டேபிள் யானை இது குதிரை கட்டி போடுற இடம் குதிரையை நிற்க வைக்கிற இடம் ஸோ ராஜவல்லப துரங்க மந்துரா பிரதீபேஷு பிரதீபியமானேஷு ராஜாக்களுக்கு இல்லைன்னா ராஜகுமாரர்களுக்கு வல்லபம் ரொம்ப பிரியமாக இருக்கின்ற அந்த குதிரைகள் ஸ்பெசிஃபிக்காக சில குதிரைகள் தான் ராஜாக்களுக்கு அந்த பிரின்ஸு இல்லைன்னா அந்த ராஜாவுக்கு வந்து பிரியமான இஷ்டமான குதிரைகளாக இருக்கும் ஸோ அந்த 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 மாதிரி குதிரைகள் நிற்கப்பட்ட வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த மந்துரா அப்படிங்கிறது ஸ்டேபிள் குதிரை கட்ட போடுற இடம் அதுல பிரதீப்யமானேஷு பிரதீபேஷு அங்க வந்து விளக்குகள் எரிய விடப்பட்டன அதுக்கப்புறம் பிரவிசந்தீஷு பிரதமா பிரதம யாம குஞ்சர கட்டாசு அதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே படித்தோம் முன்னாடி ஒரு ரெண்டு மூணு கிளாஸாவே ஒவ்வொரு யாமத்துக்கும் ஒவ்வொரு பிரதம யாமம் த்விதிய யாமம்னு ஒவ்வொரு பிரகரத்துக்கும் இந்த செட் ஆஃப் எலிஃபெண்ட்ஸ் வரும் இந்த செட் ஆஃப் குதிரைகள் வரும் அப்படிங்கிறது நியமனம் ஸோ அந்த மாதிரி பிரவிசந்தீஷு பிரதம யாம குஞ்சர கட்டாசு குஞ்சரம்ங்கிறது யானை கட்டாங்கிறது சமூகம் அந்த யானையினுடைய சமூகம் அவைகள் பிரவித பிரவிசந்தீஷு அவைகள் உள்ள வரும் தருணத்தில் அதுக்கப்புறம் என்ன கிருத்த ஸ்வஸ்தி அயனேஷு நிஷ்கிராமட்சு புரோகிதேஷு நல்ல நிஷ்கிராமட்சு அப்படின்னா வெளிக்கிளம்பிய கிருத்த ஸ்வஸ்தி அயனேஷு எந்த ஒரு புரோகித புரோகிதர்களால் நல்ல ஒரு ஸ்வஸ்தி அயனம் அப்படிங்கிறது தேவ பூஜனம் அதை செய்துவிட்டு அந்த புரோகித கணங்கள் வெளியில் வருகின்ற தருணத்தில் விசர்ஜித ராஜலோக விரல பரிஜனேஷு விஸ்தாரித்தேஷு இவ ராஜகுல கக்ஷாந்தரேஷு ஸோ அங்கே வந்து என்ன அப்படின்னா நிறைய ராஜாக்கள் அப்புறம் ராஜகுமாரர்கள் எல்லாரும் இருந்தா அவள் எல்லாரும் இப்போ வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டா அந்த ரூம் எந்த ஒரு கக்ஷா எந்த ஒரு கோட்டரத்தில் அவ எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் அவ எல்லாரும் வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டா ஸோ விசர்ஜித ராஜலோக விரல பரிஜனேஷு ஸோ ராஜ விசர்ஜி விசர்ஜிதாக ராஜலோக்காக அங்கேருந்து கிளம்பப்பட்ட ராஜலோ ராஜ ஜனங்கள் லோகன ஜனங்கள் அதனால என்ன ஆச்சு அப்படின்னா விரல பரிஜனேஷு அவ அந்தந்த ராஜாக்கள் அந்தந்த ராஜகுமாரால் கவனிக்கிறதுக்குன்னு செட் ஆஃப் இவா இருப்பா யாரு அந்த பரிஜனங்கள் இருப்பா சேவக ஜனங்கள் அவாளும் இவா கிளம்பினதுனால அவளும் கிளம்பிட்டா அதனால விரலாகா பரிஜனாகா ரொம்ப கொஞ்சம் இருக்கின்ற பரிஜனங்களோடு ஸோ வந்து ஒரு ஒரு பெரிய ஹால் இருக்கு அந்த ஹாலில் எக்கச்சக்க பேர் இருந்தா அப்படின்னா அந்த ஹாலினுடைய கெப்பாசிட்டி நமக்கு ரொம்ப தெரியாது அதே வந்து கிளம்பி போயிட்டா இடம் காலி காலியாயிடுத்துனா அப்படியே விஸ்தாரமா காணப்படும் ஸோ அதுதான் இங்க சொல்றார் விசர்ஜித ராஜலோக விரல பரிஜனேஷு அங்கேருந்து கிளம்பப்பட்டா யாரு அப்படின்னா அந்த ராஜலோகாக அதனால ரொம்ப விரல பரிஜனேஷு ரொம்ப குறைச்சலாக இருக்கின்ற பரிஜனங்கள் அவளோட வந்த அந்த பரிசாரிக்காக அந்த சேவகஜனாக சோ அந்த விசர்ஜிதா ய ராஜலோக தேனஹேத்துனா விரலாக பரிஜனாக அந்த ராஜகுமாரர்கள் போகும்போது அவாவாளனுடைய ரெஸ்பெக்டிவ் பரிச்சாரக்காக அவாளும் அங்கேருந்து கிளம்பி போய்டிறா அதனால் அந்த ராஜகுலசிய அந்த நிருபவனசிய கக்ஷாந்தரேஷு விஸ்தாரித்தேஷு ஸோ அந்த கோட்டத்தினு அந்த பிரகோஷ்டத்தினுடைய உள்பகுதியானது இன்னும் விஸ்தாரமாகப்பட்டதாக காணப்பட்டது சரியா ம் இப்படிப்பட்ட அந்த இந்த மாதிரி இருக்கின்ற தருணத்தில் அந்த ராஜகுமாரனான சந்திராபீடம் சயனதலம் அதிசிஷ்யே அப்படின்னு அடுத்த பேஜ்ல இருக்கிறதுல போய் சேர போகிறோம் சரியா இருக்கா உம் படிக்கிறேளா அடுத்தது உம் ஆஹ் சொல்லுங்க ஆஹ் இது கிருஷ்ணமோகன் சாஸ்திரியா இதுவா ஆஹ் கிருஷ்ண மோகன் வந்து ஒரு நிமிஷம் இருமோ எங்கிட்ட இருக்கிற புக்கில் வந்து டூ நைன்ட்டி எயிட் பேஜ் புக் பேஜ் டூ அந்த வெப் பேஜ் த்ரீ நாட் சரி மேல் பிரஜ்வலித்தை தீபிகா தீபிகா இவ மணிபூமி குட்டிமேஷம் ஆஹ் சோ அங்க இருக்கிற அந்த அந்த மணி பூமி அந்த 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 பேலஸ்ல இருக்கிற அந்த மணிபூமி அந்த மணியால் செதுக்கப்பட்ட அந்த பூமி அது அதனுடைய குட்டிமம்ங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரு தர அவைகள் எப்படி இருக்கு அப்படின்னா பிரஜ்வலித தீபிகா சஹசிர பிரதிபிம்ப சும்பிதேஷு அங்க வந்து அந்த தீபிகா அந்த அங்க 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 பிரஜ்வலிதானாம் தீபிகானாம் நாம் எது சகசிரம் அங்க எரியப்பட்ட அந்த விளக்குகளினுடைய ஆயிரம் அப்படின்னா ஆயிரம் விளக்கு அங்க எரிஞ்சுட்டு இருக்கு அவைகளினுடைய ஒரு பிரதிபிம்பம் ஒரு பிரதி சாயா தைஹி சும்பிதேஷு அவைகளால் தொடப்பட்ட அந்த அவைகளினால் சும்பனம் செய்யப்பட்ட அந்த மணிக்குட்டிமங்கள் அதாவது எக்கச்சக்க ஆயிரக்கணக்கான வழக்குகள் எரிஞ்சுட்டுருக்கு அந்த வழக்கானது அதனுடைய அந்த பிரதிபிம்பமானது அந்த தரையில படுறது ஏன் படுறது அப்படின்னா அது சாதாரண மொசை தரையோ டைல்ஸ் தரையோ இல்லை ரத்தனங்களால் பதிக்கப்பட்ட தரை ஸோ அதில் அப்படியே அந்த அந்த பழப்பளப்புங்கிறது அதில் நன்னாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆயிரம் எரி எரிகின்ற அந்த விளக்கினுடைய பிரதிபிம்பத்திலிருந்து பிரதிபிம்பத்தோடு இருக்கின்ற அந்த மணிமய பூமி அது இருக்குது அந்த மணிமய பூமிங்கிறது இந்த பிரஜ்வலித தீபிகா சகசிர பிரதிபிம்ப சும்பிதேஷு மணிபூமி குட்டிமேஷு மேலும் இப்படி அந்த மணிபிம்பத்தில் வந்து அந்த மணிமய குட்டிமத்தில் வந்து இந்த விளக்குகளினுடைய பிரதிபிம்பம் விழறதுனால மேலும் அது எப்படி இருக்கான் பார்க்குறதுக்கு அப்படின்னா கிருத விகச்ச சம்பக தள உபகாரேஷு இவ நன்றாக பூத்த சம்பக புஷ்பங்கள் அவைகள் அவைகளினுடைய சம்பக தலைகி உபஹார நிக்ஷேப்பக அது அந்த மாதிரி இருக்கும் அப்படியே அந்த இடத்துல வந்து சம்பக புஷ்பங்கள் அப்படியே உபகார ரூபமாக உபகாரம்னா கிஃப்ட் நடத்தும் அது அந்த ரூபமாக அங்கே வச்சது மாதிரி இருக்கான் பூத்து குலுங்கிய சம்பக புஷ்பங்களும் புஷ்பங்கள் எங்கு உபகார ரூபமாக வைக்கப்பட்டதோ அது போல காண்டு காணப்படுகிறது லிட்டரலாக வைக்கப்படலாங்க வைக்கலாங்க இங்கே வந்து கிரியா உத்ரேக்ஷா சரியா இங்கே வந்து அது அது வந்து லிட்டரலாக வந்து வச்சு விடல இந்த ஆயிரம் விளக்குகள் எரிகின்றதுனால அந்த விளக்குனுடைய ஆனது இந்த மணிமய பூமியில் விழறதுனால அந்த இடமே அப்படியே வந்து பல பலன்னு இருக்குது ஒரு ரிஃப்ளெக்டடாக ரிஃப்ளெக்டட் ஸ்டேஜில் இருக்குது அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா பூத்து கொலுங்கிய சம்பக புஷ்பங்களுடைய ஒரு உபகாரம் அங்கே வைக் வைத்திருப்பது போல் காணப்படுகிறது சரியா ம் ஆலாம் மேல சரியா இருக்கா நிपति첩 ம் நிपति첩 தீபா आलोकாசு ரவி விரஹார்த்தம் நெலினி வினோதன আগத ஜால ஆதபசு இவ பவன்னா தீர்பே பால ஆதபசு இவ அங்க பிரிண்ட் சரியில்ல பால sorry பால ஆதபசு இவ பவ மேலும் என்ன அப்படின்னா தி நிபதித தீப ஆலோகாசு ரவி விரகார்த்தம் நளினி வினோத வினோதன ஆகத பால ஆதபாசு இவ பவன தீர்கிகாசு ஸோ அங்கே வந்து என்ன அப்படின்னா நிபதித தீபானாம் ஆலோக மேலும் வந்து அந்த தீபங்களினுடைய அந்த வெளிச்சம் அது வந்து என்ன அப்படின்னா அந்த ராஜ அந்த தீபங்களினுடைய பிரகாசம் வந்து அந்த இதில் இருக்கிற அந்த தீர்கிகம் அப்படிங்கிற தீர்கிகா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிணறு கிணறு இல்லைன்னா சரோவரம்னு வச்சுக்கோங்க அதுல அதுல வந்து இதனுடைய பால ஆத்த பாசு இவ பவன தீர்கிகாசு இங்க வந்து இந்த தீபத்தினுடைய ஆலோகம் நிபத்திதம் அங்கே விழருது ஸோ அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா ரவி விரகார்த்தம் நளினி வினோத ஆகதம் ஏன்னா வந்து சூரியன் அஸ்தமனம் ஆயிடுத்து அன்னைக்கு வந்து இப்போ வந்து க சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு என்ன நைட்டு இரவு அந்த நாள் முடிஞ்சு அதனால அதனால் சூரியன் அஸ்தமனம் ஆயிடுத்து அந்த சூரியனுடைய விரகத்தினால் துக்கமாக துக்க துக்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற அந்த கமலங்களினுடைய மனதை சந்தோஷப்படுத்துவதற்காக ஒரு பால ஆதபம் வந்து அங்கே நிந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு ஸோ இந்த பிரதி முன்னாடி லைனில் கொடுத்த அந்த பிரஜ்வலித்த தீபிகா சகஸ்திரம் இருக்கு பாருங்கோ அந்த சகஸ்திர தீபிகாலேருந்து வர அந்த வெளிச்சம் அந்த தீபிகா ஆலோ காசு அப்படிங்கிறது அந்த தீபத்திலிருந்து வெளிவருகின்ற அந்த வெளிச்சம் அது வந்து நிபத்திட்டம் எங்கே அப்படின்னா பவன காசு நிபத்தி நிப்பத்தி அந்த பவன தீர்கிகா அந்த கிணறுகளில் விழுகின்ற தருணத்தில் அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா ரவி விரகார்த்தம் அந்த ரவி அந்த சூரியனுடைய சூரியன் அஸ்தமனம் ஆயிடுத்து அப்படிங்கிறதுனால விரகத்தோடு இருக்கின்ற விரக ஆர்த்தக ஆர்த்தகங்கிறது கஷ்டம் ஸோ விரகேண ஆர்த்தக அந்த ரவியினுடைய விரகம் அந்த விரகேண ஆர்த்தக கஷ்டத்துக்கு உட்பட் உள்ளா உள்ளா உள்ளாகி உண்டா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த நளினி அந்த தாமரையினுடைய தாமரையை நளினி தாமரையை வினோதன ஆகதம் அதை வந்து சந்தோஷப்படுத்தணும் அதுக்கு வந்து ஒரு கழிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வந்த பால பாசு இவ அந்த அந்த இளஞ்சூரியனை போல காட்சி அளிக்கிறது இந்த விளக்கு வந்து அங்கே விளருதுங்கிறது சரியா

நித்ரா அலசேஷு பஞ்சரகேசரிஷு ஸோ பஞ்சரம் பஞ்சரம்ங்கிறது கூண்டு கூண்டில் இருக்கின்ற அந்த கேசரி அப்படிங்கிறது சிங்கங்கள் அவைகள் என்ன அப்படின்னா நித்ரா அலசேஷு அப்படின்னா நித்ரையா நி தூக்கத்தினால் அலசேஷு ரொம்ப ஒரு ஒரு மாதிரி ஒரு லேசியா இருக்கின்ற அந்த பஞ்சரகேசரிஷு அந்த பிஞ்சரத்துல பிஞ்சரத்துல இருக்கின்ற அந்த சிங்கங்கள் அவைகள் அந்த மாதிரி ஒரு அலசஸ்தியில் இருக்கின்ற தருணத்தில் சமாரோபித அதுக்கப்புறம் சமரோபார்முகே கீதே யாமிக்கிவ அந்த புரப்பிரவிஷ்டே மகரகேதுகு மக்கேத்து அப்படிங்கிறது மன்மதாக மன்மதே புற அந்த புற பிரவிஷ்டே மன்மதே அந்த புறத்தில் அந்த மன்மதன் நுழைகின்ற தருணத்தில் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா சமாரோபித கார்முகே கார்முகே எடுத்து கொண்ட அந்த கார்முகம் தனுசு ஏன அந்த எல்லாம் அந்த மகரகேத்துக்கு போகிறது அதுக்கப்புறம் கிரகீத சாயகே அவன் வந்து அம்பியும் எடுத்துட்டான் சாயகம்னா அம்பு கிரகீத சாயகம் அப்புறம் யாமிக இவ யார் போல அந்தப்புரே அந்த பிரவிஷ்டே மக்கரகேத்தவ் அப்படின்னா யாமிக்க அங்கே வந்து நைட்டு வந்து அங்கே வாட்ச் பண்ணுவாள் வாட்ச்மேன் மாதிரி அவளை போல அந்த அவளை போல அவன் அவள் எப்படி வந்து கையில் தனுஷையும் வில்லியும் பானத்தையும் இருப்பாளோ அதே போல இந்த மன்மதனானவன் அந்த அந்தப்புறத்துக்குள்ள தன்னுடைய கார்முகத்தையும் தன்னுடைய சாய அதோட சாயகத்தையும் எடுத்துண்டு அந்தப்புறத்துக்குள்ளே உள்நுழைகின்ற தருணத்தில் அதுக்கப்புறம் என்ன அவதம்ச பல்லவேஷு இவ சராகேஷு கருணே கிரியமானேஷு சுரத தூதி வச்சனேஷு அதுக்கப்புறம் எப்படின்னா எப்படி வந்து ஒரு செகப்பு கலர் ஒரு தோடானது காத அலங்காரம் பண்ணுமோ அதுபோல இந்த சுரத்தை சம்பந்தமான விஷயங்கள் காதுகளை காதுகளுக்கு ஒரு கழிப்பை ஏற்படுத்துறது சரியா அந்த ஸ்திரீகள் வந்து நாயகனை குறித்து ஒரு 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 அனுராகத்தை உண்டாகிற மாதிரி ஒரு ரதி விஷயமாக ஒரு த ரதி சம்பந்தமான அந்த தூதிகளினுடைய வச்சனங்களை அவள் வந்து கேட்குறா அது எப்படி அப்படின்னா அவ வந்து அவாளனுடைய அந்த அவதம்ச பல்லவேஷு இவ சராகேஷு கர்ணே அவதம்சேஷு பல்லவேஷு அப்படிங்கிறது அந்த ஸ்ரோத்ராபர பூஷணீகிருத்த கிசலயேஷு அவளுனுடைய ஸ்ரோத்திரத்துக்கு ஆபூஷணம் ஆபூஷணி பூத்த பூஷணமாக இருக்கின்ற அந்த கிசலயங்கள் போல சராகேஷு அப்படிங்கிறது தூச்சி தூத்தி வச்சன பட்சே அனுராக அனுராகசிதேஷுன்னு அர்த்தம் தூதி பட்சத்தில் அனுராகத்தோடு கூட பல்லவ பட்சத்தில் வந்து அனுராகங்கிறது நீங்கள் சராகம்ங்கிறது கலர் கலர்ஃபுல் சிகப்பு கலர் லௌஹித்ய விசிஷ்டேஷு சுரத்தை சுரத்தை தூத்தியாக வச்சன கர்ணே கிரியமானேஷு சுரத்த விஷயக்கமான அந்த விஷயத்தை எடுத்து வந்த தூத்தியாக அந்த சந்தேசஹாரின்யாக வச்சனேஷு வாக்கியங்களின் இடத்தில் கர்ணே காதுகளை ஆர் ஸ்ரவணே கிரியமானேஷு காதுகளை அதுக்கு செலுத்தறான் எப்படி வந்து அவ வந்து செகப்பானத்தோடு தோடு வந்து அவளுடைய காதுகளை அலங்காரம் செய்யறதோ அது போல செகப்பு அப்படிங்கிறது இங்கே வந்து சராகேஷு அப்படிங்கிறது அந்த கரணத்துக்கு வரும்போது இட் இஸ் ஐ மீன் கரணா கரணாபரணத்துக்கு வரும்பொழுது அது வந்து செகப்பு கலருங்கிற அர்த்தம் இந்த இவாளனுடைய அணு இவாளனுடைய பிரேம சம்பந்தமான ஒரு விஷயத்தை கேட்கும்போது அதுக்கு வந்து அந்த ராகம்ங்கிறதுக்கு அனுராகம்ங்கிற ஒரு அர்த்தம் சரியா எப்படி வந்து அந்த செக சராகேஷு அவஸ்தம்ஸ்த பல்லவேஷு இவ செகப்பாக இருக்கின்ற காதணிகளை போல அந்த செகப்பாக இருக்கின்ற காதணிகள் எவ்வாறு கர்ணே காதுகளில் கிரியமானேஷு போட்டு கொண்டிருக்கும் பொழுது எப்படி வந்து அவைகள் ஒரு ஒரு அழகாக இருக்குமோ அதுபோல இங்கே இவாளனுடைய கர்ணே சுரத தூதி வச்சனேஷு அந்த சுரத தூதி வச்சனங்கிறதும் எப்படி இருக்குன்னா சராகேஷு அவைகளும் ச ராகத்தோடு இருக்குது அங்கே அந்த ராகம்ங்கிறது என்னன்னா அனுராகம் சரியா புரியதா அடுத்து அதுக்கப்புறம் சூரியகாந்த மணிப்பிய இவ சங்கராந்த அனலேஷு பிரஜ்வலத்சு மானினீனாம் நாம் சோக விதுரே விதுரேஷு ஹதயேஷு மேலும் என்ன அந்த சூரியகாந்த மணியிலிருந்து சூரியகாந்த மணிங்கிறது அப்படியே அது வந்து ஒரு 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 என்ன சொல்றது ஒரு பிரகாஷத்தோடு இருக்கின்ற ஒரு மணி ஸோ அந்த அந்த விரக வேதனையிலிருந்து ரொம்ப விஹ்வலமாக இருக்கின்ற அந்த மாணினி அந்த ஸ்திரீகலனுடைய ஹிருதயமானது சூரியகாந்த மணியிலிருந்து வருகின்ற அதாவது அக்னியோட ஒரு 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 சம்பர்க்கம் ஒரு சேர்க்கை இருக்கும்போது எப்படி அந்த சூரியகாந்த மணிங்கிறது ஜுவலிக்கும் இல்லைன்னா ஜலனத்தோடு இருக்குமோ அதுபோல இந்த ஸ்திரீகள் மானினி நாம் சோக விதரேஷு ஹிரதயேஷு அனலேஷூ பிரஜ்வலச்சு ஸோ அதை வந்து இங்கே வந்து இந்த மானினி ஸ்திரீகள் என்ன அப்படின்னா இந்த நாயிகானாம் ஹிருதயேஷு அவர்களுடைய சித்தேஷு பிரஜ்வலச்சு காம அனலேன தஹ்யமானேஷு சத்சு அவாளினுடைய ஹிருதயமானது காமம் ஒரு காமங்கிற ஒரு அனலத்தினால எரிந்து கொண்டிருந்த தருணத்தில் சரியா இரவு பொழுதுல இதெல்லாம் வந்து நடக்கிறது அப்படிங்கறத காமிக்கிறார் சரியா அதுக்கப்புறம் பிரவிறத்தே பிரதோஷ சமயே சந்திராபீட பிரஜ்வலித தீபிகா சக்கரவால பரிவார சரணாபியாமேவ ராஜகுலம் கத்துவ பிது சமீபே முகூர்த்தம் ஸ்தித்வா

சயனதலம் அதிசிஷே ஸோ இந்த சந்திராபீடனானவன் அந்த சயனதலத்தை அங்கே போய் அடைந்து தூங்கினான் எப்படி யார் போல அப்படின்னு யார் போல படுத்துண்டான் அப்படின்னா சபலம் சபலம்ங்கிறது ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக சித்திரவர்ணம் பலவர்ணத்தோடு இருக்கின்ற உரகங்கிறது பாம்பு சர்பாதிபதேகே அவருனுடைய பணாமண்டலம் அவருனுடைய அந்த சமூகம் அதில் ரிஷிகேஷக இவ சாட்சாத் விஷ்ணுவை போல இல்லைனா இந்திரியானாம் ரிஷி ரிஷினா ரிஷிகானாம்னா இந்திரியானாம்னு ஒரு அர்த்தம் ஈஷாங்கிறது அதிபதி ஸோ இந்திரியானாம் அதிபதி இவ அது போல இந்திரியானாம் அதிபதி அப்படின்னா ஹூ ஒன் ஹூ ஹாஸ் த கண்ட்ரோல் ஆஃப் ஆல் தி சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படி இருக்கவரை போல சயனதலம் அந்த ஷையா தலம் அதிசிஷே அங்கு போய் படுத்து கொண்டான் அப்படிங்கிறார் ஸோ வந்து இந்த சந்திராபீடக என்ன பண்ணா மேலும் அப்படின்னா பிரஜ்வலித தீபிகா சக்கரவால பரிவாரக அதாவது தனியாக அவன் போனான் அவன் மாத்திரம் போனான் கூட யாரும் வரல அப்படிங்கிறத சொல்லாமல் எப்படி சொல்கிறார் அப்படின்னா பிரஜ்வலித தீபிகா சக்கரவாள பரிவாரக அவன் கூட வந்தது எது அப்படின்னா அங்கே எரிகின்ற அந்த தீபிகா அதனுடைய அந்த பிரதீப விருந்தம் விருந்தம் சக்கரவாலங்கிறது அந்த அந்த விளக்குனுடைய கூட்டம் அதே அவனுக்கு ஒரு பரிவாரக அப்படிங்கிறது பரிச்சனா அப்படின்னா என்ன விளக்கு எரிஞ்சுட்டுருக்கு விளக்கு தான் அவனுக்கு சகாயம் தனியா போனான்னு அர்த்தம் நன்னா இல்லை அது ஸோ பிரஜ்வலித தீபிகா சக்கரவால பரிவார பரிவாரங்கிறது பரிஜன யார் அவனுக்கு பரிஜனா அப்படின்னா பிரஜ்வலித தீபிகா சக்கரவாலம் தீபிகா சக்கரவாலமேவ அதுவே பரிவாரம் எஸ்ய சாதுசந்திராபீட சரணாபியமேவராஜகுலம் கத்வா சரணாபியாம அப்படின்னா கையால் நடக்க போறானாங்கிறது இல்லை குதிரையில் போலன்னு அர்த்தம் அவன் நடந்து போயிட்டு ராஜகுலம் கத்துவா பிது சமீபே முகூர்த்தம் சித்துவா அப்பா கிட்ட கொஞ்ச நேரம் இருந்துன்னுட்டோ திருஷ்டுவாச்ச விலாசவத்தியும் அம்மாவான விலாசவத்தியை பார்த்துட்டு ஆகத்திய ஸ்வபவனம் ஆகத்திய தன்னுடைய பவனத்துக்கு வந்துவிட்டு அநேகரத்ன பிரபா ஷப சபலம் சபலம் உரகராஜ பணாமண்டலம் ரிஷிகேஷ இவ ஸ்வ அநேக ரத்ன பிரபா பல ரத்னங்களினுடைய அந்த பிரபா காந்தியினால் ரொம்ப சபலம் பல வர்ணத்தோடு இருக்கின்ற அந்த உரகராஜாவினுடைய சர்பராஜாவினுடைய பணாமண்டலம் பணாமண்டலம் போல இருக்கின்ற சயனத்தலத்தை ரிஷிகேஷக இவ அதிசிஷ்யே சரியா ம் இங்கே அதிசிங்ஸ் தாசாம் கர்ம அதனால் உங்களுக்கு வந்து சயனதலே படுத்துண்டான்னு இல்லை சயனதலம் அதிசிஷ்யே தித்தியா விபத்து வந்திருக்கு கர்மா சரியா அடுத்தது

గహనముకై ఏకకణ విశక్త హేమ హేమ తాలికుటిః ఆపద నివిడ కక్షైః అనవరత శ్రమ ఉపచిత ఊరుపిండకైః ఊరుపిండకైః కోదండపానినిః

பகுகஜ துரக பதாதி பரிவ் தா சந்திராபீடகா வனம் யய் இப்போ கடைசியாக சென்டென்ஸ் முடிச்சாலே அதுதான் மெயின் சென்டென்ஸு சந்திராபீடகன்னு இங்கே நம்ம சந்திராபீடம்னு புரிஞ்சுக்கணும் அவர் வந்து சந்திராபீடனானவர் பகுகஜ நிறைய யானைகள் துரகம்ங்கிறது குதிரை பதாதி அப்படின்னா கால்படை அவைகள் அவர்கள் இவைகளோடு பரிவருத்தகா சூழப்பட்ட சந்திராபீடக அந்த பரிவருத்தகங்கிறது சந்திராபீடனுக்கு போகிறது அவன் வனம் எய் வனத்தை வனத்தை நோக்கி சென்றான் வனத்தை அடைந்தான் சரியா வனம் நோக்கி சென்றான் எப்படி யாரோட போனான் அப்படின்னா ஸ்வ போஷகைஹி அனவரத் அதுக்கு முன்னாடி வரையே இருக்கு பாருங்க ஸ்வ போஷகை அனவரத கிருத கோலாகலை பிரதாவத் பிஹி த்குணி கிரியமான கவன உற்சாக ஸ்வங்கிறது நாய் அத அத போஷகாக அந்த நாயை வந்து இதை பேர் என்ன குக்குர பாலகாக அதை வந்து ப பண்ணுறவா பரிபாலனம் பண்ணுறவா அவாளால் அனவரத கிருத்த கோலாஹலி அந்த ஸ்வ போஷகை அவர்களினால் த்குணீ கிரியமான கமன உற்சாக சந்திராபீடம் பகுகஜ துரக பதாதி பரிவர்தக வனம் எய் அப்படி சொல்லணும் சரியா சோ வந்து இந்த ஸ்வ போஷகைஹி இந்த நாய்களை பராமரிக்கின்ற இவர்களால் அவா எப்படி இருக்கா அனவரத கிருத்த கோலாகலி இடைவிடாமல் செய்யப்பட்ட ஒரு கோலாகலத்தோடு இருக்கின்ற இந்த ஸ்வ போஷகைஹி மேலும் என்ன பிரதாவத் பிஹி கூடே கூடையே ஓடிக்கொண்டு வந்து ராஜா எங்க போறோன்னா அவன் பின்னா அவனோடய ஓடி வந்துருக்கா ஓ அது வந்து கொண்டு அதனால் என்ன த்விகுணீ கிரியமான கமன உற்சாக இரட்டிப்பாக்கப்பட்ட அந்த வேட்டையாடுவது என்பது ஒரு செயல் அங்கே வேட்டையாடுறதுன்னு போடலை த்விகுணீ கிரியமான கவன உற்சாக அங்கே போக வேணுங்கிற ஒரு உற்சாக உற்சா ஒரு ஒரு உற்சாகமானது எவர்களினால் இரட்டிப்பாக்கப்பட்டதோ இரட்டிப்பாக்கப்பட்ட போக வேண்டும் என்கிற உற்சாகம் எவர்களினாலோ அவர்கள் எவ சாரி இந்த உற்சாகங்கிறது சந்திராபீடனுக்கு போகிறது ஸோ த்விகுணி கிரியமான கமன உற்சாகம்னு சொல்லும்போது இரட்டி இரட்டி இரட்டிப்பாக்கப்பட்ட போக வேண்டும் என்கிற உற்சாகம் யாருக்கோ அவருக்கு யாரு சந்திராபீடன் சரியா இருக்கா வெங்கடேஷ் மாமா சரியா இருக்கா உற்சாகத்தை உடையவன் ஆமா உற்சாக உற்சாகத்தோடு இருப்பவர் அவர் சரியா யார்களினால் யாரால உற்சாகமாக்கப்பட்டது அப்படின்னா இந்த ஸ்வபோஷ எப்படிப்பட்ட ஸ்வபோஷ அப்படின்னா அனவரத கிருத்த கோலாகலைஹி பிரதாவத் பிகி அந்த ஸ்வ இந்த இப்போ வரப்போகிற போற இந்த திருத்தியா விபக்தி இந்த பங்க்தியில வரப்போகிற பேராகிராஃபில் வரப்போகிற திருப்தியா விபக்தி பகுவச்சனம் எல்லாம் இந்த நாய பரிபாலனம் பண்ணுற இவாளுக்கு வரப்போகிறது சரியா ஸோ வந்து இப்படிப்பட்ட சந்திராபீடா வனம் யயவ் அதுதான் மெயின் இப்போ வந்து முன்னாடி போயிச்சுக்குவாங்கோ பிரபாத்தையீத்தினா சமுத்தாய சமி சம் அபியனு பித்திரா அபினவம கௌத்துக ஆகிருஷ்யமான அனுதிதவ சகசிரம ஆஹிய இந்திராயுதம் ஸோ வந்து இந்த இந்த சந்திராபீடனானவன் கார்த்தால ஆனதுக்கு பிறகு பிரபாத்தாயாம் அதாவது நிஷீத்தின்யாம் நிஷாயாம் இரவில் பிரபாத்தாயாம் அந்த அந்த இரவானது போன பிறகு அதாவது கார்த்தால ஆனதுக்கப்புறம் அப்பாவினுடைய உத்தாயை எழுந்து கொண்டு அனுக்ஞா பித்ரா அனுக்ஞாத்த அப்பாவிடம் பெற்றுக்கொண்ட அனுமதியோடு இருக்கின்ற இந்த அனுஜாதகங்கிறது சந்திராபீடாக போகிறது அபினவ மிருகையா கௌதூக்க ஆக்ரிஷ்யமான கிருதயா கிருதயாக அதாவது புதிதாக இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து அவன் போகிறான் ஹண்டிங்க்கு ஸோ அதனால் புதுசான ஒரு ஒரு மிருகையாக அந்த வேட்டையாடுவது என்பது அதனுடைய ஒரு கௌத்துக்கம் ஒரு உற்சாகம் அந்த குத்துக்கத்தா அதனுடைய கௌத்துக்க ஆக்ருஷியமான ஹிருதயா ஹிருத அந்த கௌதுக்கேன அந்த ஒரு உற்சாகத்தினால் என்ன இழுக்கப்பட்ட அட்ராக்ட் ரொம்ப அட்ராக்ட் பண்ணப்பட்ட ஹ்தய எஸ் சக சந்திராபீட மேலும் என்ன பகவதி அநூதிதேவ ரஷ்மோ அதாவது ஏர்லி மார்னிங் எழுந்து நட்டான்னு அர்த்தம் இன்னும் வந்து சூரிய உதயமே ஆலை சஹசிர ரஷ்மௌ பகவதி அனுதுத்தே அனு அணுதித்தேய ரஷ்மி ஆயிரம் கிருணத்தோடு கிருணங்களோடு இருக்கின்ற அந்த பகவானான சூரியனானவர் உதிக்கி உதிக்கிறதுக்கு முன்னாடியே உதிக்கவே இல்லை அப்போது இந்த சந்திராபீடக இந்திராயுதம் ஆகிய தன்னுடைய குதிரையான இந்திராயுதத்தை ஏறி கொண்டு பகு பகு கஜ துரக பதாதி பரிவ் வனம் எய்வு அப்படின்னு அதில் போய் சேர்க்கணும் இப்போ மேலே என்ன அப்படின்னா எப்படிப்பட்ட அவன் கிரு கவன உற்சாக அந்த சந்திராபீடக அப்புறம் ஸ்வ போஷகைஹி அனவரத்தம் ஸோ இந்த ஸ்வ போஷகைஹி அப்படிங்கிற இந்த நாயக இப்போ பார்த்துட்டு இருக்கிற அந்த குக்கர இந்த இந்த திருத்தியாவிபக்தி எல்லாமே போபது அக்ரத பாலேய பிரமாணானு ஆகர்ஷத் பிஹி சாமீகர ஷிருங்கலா பிஹி கௌலேயகான் ஸோ கவுலேயகான்னு அப்படிங்கிறது உங்களுக்கு குக்குரானு அந்த நாய்களை அந்த நாய்கள் எப்படி இருக்குது அப்படின்னா பாலேய பிரமாணான் பாலேயக அப்படிங்கிறது இங்கே வந்து ராசபகன்னு போட்டிருக்கார் எனக்கு எங்கேயும் ராசபகங்கிற ஒரு இது கிடைக்கலை நான் எங்கேயும் பார்க்கல கழுதான்னு போட்டிருக்கார் கர்தப சதிருஷ விஷால ஆக்கார ஆக்காரானு கழுதைக்கு எப்படி கழுத சைஸ்ல இருக்கிற நாய்கள் பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளோ ஹியூஜாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கின்ற பாலேய பிரமாணான்னு அந்த க கழுதைகளுக்கு என்ன ஒரு ஆகாரம் இருக்குமோ அது போல ஆக்காரத்தோட இருக்கின்ற கவுலேயக்கானு இந்த நாய்களை என்ன அப்படின்னா ஆக்க அக்ரத ஆ ஆக்கர்ஷத் பிகி சாமீகர ஸ்ருங்கலாபிகி அவள் அந்த நாய்களை வந்து என்ன அப்படின்னா அவளை வந்து முன்னாடி ஓடிட்டுருக்காயவா எல்லாரும் அந்த நாய் நாயை வந்து பாலகனம் பண்ணுறவா அவ எல்லோரும் என்ன அப்படின்னா இந்த இவ அவர்கள் எல்லாரும் இந்த ராசபத்துக்கு சமானமாக ஒரு நல்ல பெரிய ஒரு ஆகாரத்தோடு இருக்கின்ற இந்த நாய்களை இந்த கவுலையகான்னு என்ன பண்ணுறா சாமீகர ஸ்ருங்கலா பிகி ஆகர்ஷத் இந்த சாமீகரம் சாமீகரம்ங்கிறது ஸ்வர்ணம் தங்கம் அதனால் ஆக்கப்பட்ட ஸ்ருங்கலா அப்படின்னா சங்கிலி அந்த அவா வந்து அந்த அந்த நாய்களை வந்து அந்த தங்க சங்கிலியால் கட்டி போடப்பட்ட அந்த நாய்களை அவர்கள் வந்து இழுத்துக்கொண்டு ஆகர்ஷத் பிகி அந்த ஸ்வ அந்த அதை அதை இழுக்கின்ற அந்த இவ் குக்குர அவர்களினால் மேலும் அவள் எப்படி இருக்கா அப்படின்னா ஜர வியாக்ர சர்ம ஜரத் வியாக்ர சர்ம சபல வசன கஞ்சுக தாரிபி தாரிபிகி அவ வந்து எதை எதை போட்டுருக்கா அப்படின்னா அந்த சிவபாலக்காக அவ வந்து விருத்த வியாகரத்தினுடைய சர்மம் அப்படின்னா தோல் அத அது மூலமாக நிர்மாணம் பட்ட நிர்மாணம் செய்யப்பட்ட பலவிதமான வர்ணங்களோடு இருக்கின்ற அந்த கஞ்சுகம் கஞ்சுகம்ங்கிறது டாப்பு மேலாடை ஆத தாரிபிகி போட்டு கொண்டு இருக்கின்ற அந்த ஸ்வபோஷகை அதுக்கப்புறம் அநேக வர்ண பட்ட சீக்கி சீரி பட்ட சீரிகா உத்பத்த மௌலி அப்புறம் வந்து என்னென்னா அநேக வர்ணம் பல வர்ணத்தோடு இருக்கின்ற பட்ட பட்ட சீரிக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பட்டங்கிறது சில்க் கிளாத்து பட்ட சீரிக்கா பிகி அப்படிங்கிறது சீரிக்கா உத்பத்தம் சீரிக்காங்கிறது பீஸ் துணி துண்டு ஸோ அந்த சில்க் கிளாத்தால் ஆன துண்டுகள் அவைகளினால் உத்பத்தம் அப்படின்னா கட்டப்பட்ட மௌலி பிகி தலையோடு இருக்கின்றா ஒரு இது மாதிரி கட்டின்ட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க தலையில் வந்து ஒரு முண்டாசு மாதிரி அது வந்து அந்த சில்கு துணி அந்த சில்கு துணி ஃபுல்லாக சில்கு துணியானா அப்படின்னா இல்லை அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டமாக இருக்கிற சும்மா சின்னமாக இருக்கிற அந்த சில்க் வஸ்திரத்தால் அவள் தலையில் வந்து அதை கட்டின் இருக்கா அதுக்கப்புறம் அப்படி இருக்கின்ற ஸ்வ போஷகைகி

கருண ஆசக்த ஹேம தாலி புடைகி கா காதில் தொங்குகின்ற அந்த ஹேம்னஹ அப்படிங்கிறது ஸ்வர்ணத்தினால் ஆக்கப்பட்ட கருணாபரணம் அதோடு இருக்கின்ற ஸ்வ போஷகைகி ஆபத்த நிபிட கட்சைகி நன்றாக கட்டப்பட்ட இடுப்பு மத்திய பாகம் அப்படின்னா ஸ்டிஃபாக இருக்குதுன்னு அர்த்தம் அவள் சரீரம் வந்து தொளதுல ஆடாமல் ஸ்டிஃபாக இருக்கிற ஒரு மத்திய பாகத்தோடு இருக்கின்ற ஸ்வ ஆனவரத்தை ஸ்ரம உபஜித ஊரு பிண்டகைஹி இடைவிடாமல் ஸ்ரமங்கிறது வியாயாம வியாயாமம் மாதிரி அவள் எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்கிற காரணத்தினால உபஜிதம் ஊரு பிண்டகைஹி அவளுக்கு வந்து என்ன அப்படின்னா ரொம்ப நல்ல வித்திங்கத்தை நல்ல சுஷ்டமாக இருக்கின்ற ஊரு பிரதேசங்கள் அதோடு இருக்கின்ற ஸ்வபோஷ கைகி கோதண்ட பாணிபிகி கையில் வந்து கோதண்டத்தை வச்சுட்டுருக்கா வில்ல வச்சுட்டுருக்கா அப்படி இருக்கின்ற ஸ்வ போஷகைஹி அந்த குக்குர பாலகைகி அனவரத கிருத கோலாகலகி இடைவிடாமல் செய்யப்பட்ட கோலாகத்தினால் கோலாக கோலாகலங்களினால் பிரதாவத் பிகி ஓடுகின்றவைகளுமான அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா த்விணிக் கிரியமான சந்திராபீடாக சந்திராபீட பார்க்கப்பட்ட அவனுக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஹண்டிங் எக்ஸ்படிஷனில் போனோங்கிறதுல ஒன்று இன்வால்மெண்ட் ஜாஸ்தியாக ஆகினா ஒன்று வந்து ஃபஸ்ட்டு டைம் போகிறான் அதனால் ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒரு போகிற கும்பல் வந்து ஒரு சொரத்தே இல்லாமல் ஒரு மாதிரி இதுவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க டல்லாக இருந்ததுன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்காது இந்த மாதிரி ஹூனு கத்திண்டு போகிற ஒரு கும்பலோடு போனோம் அப்படின்னா இன்னும் அவளுக்கு வந்து ஒரு கிரியமான கவனம் உற்சாக அந்த போகிறதுக்கு வந்து அந்த கவனே உற்சாகம் போகிறதுக்கு போகிற அந்த வழியில் ஒரு உற்சாகத்தோடு இருக்கின்ற சந்திராபீடாக பகு பகு கஜ தூரக பதாதி பரிவர்த்தக வனம் எயும் இந்த மாதிரி இந்த பரிவாரங்களோடு அவன் வந்து வனத்தை நோக்கி சென்றான் சரியா